ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் மாமனாருக்கு சாமி கும்பிட போகிறோம். ஸோ எங்கள் மாமனுடைய வருஷாந்திரம் தான் இன்றைக்கி, அதாவது December 21st இன்றைக்கி புதன்கிழமை. ஸோ இன்றைக்கி வந்து சாமி கும்பிட போகிறோம். ஸோ அதனால் அவருக்கான ப்ரிப்பரேஷன் தான் நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி மார்னிங் வந்து நான் 5:30 பக்கம் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சிட்டு பாப்பா வந்து ஸ்கூல் போகல. இன்றைக்கி அவள் வந்து பூஜைக்கு வர, அதாவது மாமனாருக்கு வந்து பூஜை வந்து நாங்கள் எங்கள் மாமனார் வீட்டில் தான் செய்ய போகிறோம். அதனால் எல்லா ப்ரிப்பரேஷன் இங்கேயே சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு அங்கே போய் பூஜை பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். பாப்பா இன்றைக்கி போகலாம், நல்லா ஜாலியாக ஆயா தூங்கிட்டுருக்கிறா. பையன் மட்டும் தான் இன்றைக்கி ஸ்கூல் போக போகிறான், ஏன்னா அவனுக்கு வந்து போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால் அவன் லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனால் அவன் கிளம்பிட்டுருக்கிறான். அவனுக்கு அளவாக வந்து பருப்பு சாதம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1.5 டம்ளர் அரிசி போட்டு பருப்பு சாதம் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே வருஷம் அந்த ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. ஸோ அந்த அவங்க மாமனார் பூஜை அன்னைக்கு. ஸோ அதனால் அவருக்கு டிஃபன் செய்கிற வேலை இல்லை. பாப்பாவுக்கு தோசை போட்டு கொடுத்துருவேன். பையனுக்கு வந்து பருப்பு சாதம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு 1.5 டம்ளர் அரிசி தான் போட்டிருக்கேன் அவனுக்கு. ஸோ அதனால் தான் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், 1.5 டம்ளர் அரிசி போட்டு பருப்பு சாதம் செஞ்சுருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு மிக்சரோ இல்லை ஏதோ சிப்ஸோ வச்சு அவன் சாப்பிட்டுப்பான். இன்றைக்கி வந்து பூஜைக்கு என்ன மெனு பார்த்திங்கன்னா, வடை போட்டுடலான்னு, பருப்பு வடையும் பாயசம் பண்ணிவிட்டு வெஜிடபிள் ரைஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான ஐட்டம், அதாவது ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுருக்கிறேன். இது தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட் எல்லாமே நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். வெஜிடபிள் ரைஸ்க்கு வந்து வெஜிடபிளும் கட் பண்ணி வச்சுட்டேன் நைட்டு. இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணோம். சிக்கன் வாங்கிட்டு ஹஸ்பண்ட் போயிருக்கிறாங்க. சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு அதை கழுவி அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கலாம். வெஜிடபிள் ரைஸ் பண்ணி சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டா திக்கான கிரேவி மாதிரி பண்ணிட்டா வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிட்லான்ற மாதிரி பிளான் பண்ணி நான் செஞ்சுட்டுருக்கிறேன். ஸோ அதுதான் இப்போ வந்து பட்டாணி, அதாவது கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி போட்டு தான் நான் செய்ய போகிறேன். பட்டாணியில் வந்து முளையே வந்துச்சு. இது வாங்கிட்டு வந்து ஒரு எப்படி ஒரு 1 வீக் பக்கம் ஆச்சு. ஸோ அதெல்லாம் இப்படி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பையனுக்கு பேக் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு காலையில் எழுந்திரிச்சு வந்து பருப்பு ஊற வச்சுட்டேன் வடைக்கு, பருப்பு வடைக்கு. மற்றபடி இப்போ எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. வெங்காயம், ஆனியன் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு 1 பை 1 நான் செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கரெக்டாக வீட்டிலேருந்து ஒரு 12:30 பக்கம் கிளம்பிடலான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம ஒன்று ரெடி ஆகிட்ருக்குறோம். பாப்பா போகிறதுனால எனக்கு ஒரு டென்ஷன் கம்மி. எனக்கு ஃபஸ்ட்டு பையனுடைய பேக்கிங் ஸ்கூலில் அனுப்புகிற வேலையை முடிச்சுக்கலான்னு. ஸோ அதனால் பருப்பு சாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் செஞ்சுட்டு 1 பை 1 உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். இன்னைக்கு லீவுன்றதுனால நல்லா தூங்கிட்டுருக்குறா. அம்முமா ஒய் ஓகே. இது வந்து மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ வாங்கிட்டு வந்தோடனே வந்து அதில் தயிர், கொஞ்சம் லெமன், கொஞ்சம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஒரு நல்ல கலர் எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ பசங்களுக்கும் பால் கழிக்க வச்சுட்டு பசங்களுக்கும் லஞ்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கலான்னு. பசங்களுக்கு வந்து லஞ்சு வந்து பசங்கன்னா பாப்பா இல்லை, பையனுக்கு மட்டும்தான். அவனுக்கு வந்து பருப்பு சாதம் பண்ணிவிட்டேன். ஸோ சூப்பராக பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. அவனுக்கு பேக் பண்ணிவிட்டு அனுப்பிட்டு நான் சிக்கன் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டைம் ஆகிட்டே இருக்குது. அப்போ சிக்கன் தாளித்து ஒரு பக்கம் விட்டுட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பிரியாணி செய்யறது வந்து ஆக்சுவலாக எப்போவுமே செய்கிற மாதிரி தான் செஞ்சேன். பட் என்ன, இன்றைக்கி வந்து குவான்டிட்டி அதிகம், 2 கிலோவுக்கு செஞ்சேன். கொஞ்சம் பயந்துகிட்டே தான் செஞ்சேன். சிக்கன் வந்து மோஸ்ட்லி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு எந்த ஒரு அதாவது தேங்காயெலாம் போடாமல் நான் அதாவது மசாலாலாம் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருந்தேன். அதை மட்டும் போட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கிட்டேங்க. வேறு எதுவுமே போடல. அதில் அப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், ஆக்சுவலாக நம்ம போடுற கரம் மசாலா அதெல்லாம் போட்டு அப்படியே தாளிச்சுட்டா கொஞ்சம் திக்காக கிரேவி மாதிரி ஆகட்டோன்னு நெக்ஸ்ட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பெரிய டபரால் தான் சரி, ஏன்னா எனக்கு வந்து ஒரு மீடியமான டபரா என்கிட்ட இல்லை. 2 kg செய்கிற அளவுக்கு இல்லை, ஒரு 1 kg செய்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இது மாதிரி பெரிய, இது வந்து ஒரு 8 kg அளவுக்கு செய்யலாம். அவ்வளோ பெரிய டபரா வேறு தெரில, வேறு இல்லை என்கிட்ட. ஸோ அதனால் இதில் வந்து செஞ்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் மெயினாக என்னென்னா, எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு ஹைட்டு பத்தலைன்னு கீழே மனை போட்டு கொடுத்தாரு. ஸோ மன மேலே ஏறி நின்று தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். அதை காமிக்க வேணான்னு சொல்லிட்டேன் நான் பாப்பா, ஸோ அதனால் காமிக்கலை. வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சேன். நைட்டே வந்து பட்டாணி, கேரட், பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் நைட்டே நான் இன்னும் ஹஸ்பண்டும் சேர்ந்து புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து கட் பண்ணி வச்சுட்டோம்.
மார்னிங் வந்து வடைக்கு மட்டும் ஹஸ்பண்ட் கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பருப்பு வடை தான் செய்யப்போறேன், எனக்கு பருப்பு வடை தான் நல்லா வரும். ஸோ உளுந்து வடை எனக்கு அவ்வளோவா வராது. ஸோ அதனால் அதுக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு அன்றைக்கி. அன்றைக்கின்னு இல்லைங்க, எப்போவுமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ வந்து இப்போ பிரியாணிக்கு வந்து மசாலாலாம் போட்டு எல்லாம் தாளிச்சிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கேன். நம்ம பிரியாணி செய்யும்போது எந்த அளவுக்கு நம்ம மசாலாவை வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நல்லா வதக்கலாம். பக்கத்தில் வந்து கொத்து இது சிக்கன் ஆயிடுச்சு, மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலான்னு பார்த்துட்ருக்குறேன். சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வெஜிடபிள் பிரியாணின் போது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குழம்பு கிரேவி மாதிரி இருந்தால் பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்கும். ஆனால் சூப்பராக வந்ததுங்க எனக்கு சிக்கனு. எப்போவுமே எனக்கு நான் எப்போவுமே செய்யறத விட இந்த மாதிரி எனக்கு ஏதாவது விசேஷ டைமில் செய்யும்போது சிக்கன் மட்டும் எனக்கு நல்லா வந்துடும். அது என்னன்னு தெரில, அதை நார்மலாக செய்வேன் பட் சூப்பராக வந்துருச்சு. அது வந்து அதுவும் இல்லாமல் இந்த சிக்கன் வந்து புது நான்ஸ்டிக்கில் செஞ்ச அந்த இது பேன் அது. அப்புறம் மேலாக கொத்தமல்லி போட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் பெப்பர் பொடி தூவிட்டேன். ஏன்னா பெப்பர் பொடி போட்டால் சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். பிரியாணியும் தாளிச்சிட்டு ரைஸ் எல்லாம் போட்டு நல்லா கலரிட்டேன். இப்போ தம் போடுற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. எனக்கு வந்து டீட்டெயிலாக என்னால் பிரியாணி செய்கிறதெல்லாம் எடுக்க முடியலங்க. ஸோ அதனால் எனக்கு டைம் ஆகிட்டே இருக்குது. நான் 12:30 அப்புறம் அங்கே பூஜை பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இங்கேருந்து கிளம்பி வரணும். போகிற வேலை நான் பூஜை செலவெல்லாம் வர வாங்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நான் என்னால் கிளியராக டீட்டெயிலாக எடுக்க முடியல. ஸோ பிரியாணியும் ஆகிடுச்சு, தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தம் போடுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்பெஷல் தண்ணி தான் வைப்பேன் மேலே. பட் இன்றைக்கி வந்து சிக்கன் ஆகிடுச்சு, சிக்கன் தூக்கி மேலே வச்சுட்டேன். அப்புறம் ரெடி ஆகிடுச்சு, பாப்பா ரெடி ஆகிட்டு சூப்பராக ரெடி ஆகி உட்காந்துட்டா. இன்றைக்கி லீவ் போட்டா ஜாலியாக. ஸோ ஓகே, நானும் விட்டாச்சு, சரி லீவ் போட்டுக்க வீட்டில் இருன்னு சொல்லிட்டேன். பாப்பா காது ஆறிடுச்சான்னு பார்த்தேன். ஸோ ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஆறிட்டு இருக்குது, ஒரு காது மட்டும் ஆறலைங்க. ஸோ அதை தான் பார்த்துட்ருக்குறேன். லைட்டாக கொஞ்சம் புண்ணாக இருக்குது. ஸோ அது இன்னொரு 1 week ஆகும் பிறகுது. அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் நான் என்ன பண்ணேன், டைம் ஆச்சு, நான் குளிக்க போயிட்டேன். நான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் வடை போட்டு வைக்கிறேன், போயிட்டு வந்துட்டார். ஸோ அதனால் வடை ஃபுல்லாமே இன்றைக்கி அவர் தான் போட்டார். வடை இருக்க எல்லாம் பெசஞ்செல்லாம் கொடுத்துட்டு எல்லா வடையும் போட்டு போட்டு அவர் எடுத்துட்டாங்க. பெரிய வேலையை எனக்கு மிச்சம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து மட்டும் ஒரு 5 வடை மட்டும் நான் எடுத்தேன் போட்டு, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி அவரே போட்டு எல்லாம் பேக் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் குளித்து ரெடி ஆகிட்டார், பாப்பா ரெடி ஆகிட்டா. அப்போ நான் தான் குளித்து ரெடி ஆகணும். ஸோ நான் குளிக்க போயிட்டேன். இங்கே வந்து பிரியாணி தம் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து பேக் பண்ணணும் பாக்ஸில் எல்லாத்துலேயும். அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் தான் நினச்சேன் நான். பட்டு நான் வேண்டாம், பெரிய ட்ரம் இருந்தது. ஸோ பேக் பண்ணிக்கலான்னு பாயாசமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாயாசம் சூப்பரமாக சூப்பராக இருந்துச்சுங்க. அன்றைக்கி வேறு லெவலில் இருந்துச்சு பாயாசம். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் குளிச்சுட்டு வந்த பிறகு பேக் பண்ணி எனக்கு தண்ணியாக காஞ்சிட்ருக்குது. ஸோ வந்துட்டு பேக் பண்ணியாச்சு. பாயாசம் மட்டும் ரொம்ப சூடாக இருந்துச்சுங்களா, அதனால் சார் ஆறுட்டோன்னு ஃபேனில் வச்சுருக்கிறேன். எல்லாமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து நான் வந்து டூர் மாதிரி எங்கன்னா போகிறதுக்காக நான் வாங்கினேன் இந்த பாக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும். இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து நான் டூர் பிக்னிக் போகும்போது இதெல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்துக்குவேன். ஸோ அதிலேயே நான் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டேன். வடையை ஒன்றும் இல்லை, பிரியாணி வந்து இந்த பெரிய ட்ரம்மில் எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 kgன்றதுனால ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டேன். சரி வீட்டுக்கு மட்டும் நைட்டுக்கு மட்டும் கொஞ்சோண்டு வச்சுட்டு மற்றது எல்லாமே ஃபில் பண்ணிட்டதில் எப்படியா எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பூஜை பண்ணி சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் அதை பேக் பண்ணி கொடுத்துடலான்னு நான் பிளானோடு தான் போயிருந்தேன். ஸோ ட்ரம்மில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து ஒரு பாக்ஸ்லேயும் வடை ஒரு பாக்ஸில் பாயாசம் ஒன்றையும் அப்படியே பிளாஸ்டிக் பாக்ஸில் எடுத்துக்கிட்டேன். நானும் கிடைக்கடனு சூப்பராக ரெடி ஆகிட்டேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக குடிச்சிட்டு சும்மா சுடிதாரம் போட்டுக்கிட்டேன். இது வந்து பாப்பா தான் வீடியோ எடுத்துகிட்ருக்குறான். இப்போ நாங்கள் கிளம்புற டைம் ஆச்சு. மோஸ்ட்லி 12:15 வீட்லேயே 12:30 பக்கம் ஆகுது. ஸோ போயிட்டேன் கரெக்டாக 1:30 மேலே பூஜை பண்ணிவிட்டு நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரணும். ஸோ அதனால் கிளம்பிட்டோம் மடமுடனே. போகிற வழியில் போய் பூஜை சாமானம் வாங்கணும், மாலை வாங்கணும், தேங்காய் அதான் பூஜை சாமான் எல்லாமே வாங்கணும். இலை வாங்கணும், மெயினாக வாழை இலை வாங்கலை. ஸோ வாழை இலை வாங்கணும், அதுக்காக மடமுடனே கிளம்பிட்டுருக்குறோம். வீட்டில் வந்து வேலை ஒரு வேலை ஆகலை, அப்படி அப்படியே இருக்குது. சமைச்சி குளித்து சமைச்சி எல்லாம் பேக் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கிளம்புறவங்க வந்து பார்த்துக்கலாம் எல்லா வேலையும் ஒன்று. ஏன்னா பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கிறவங்க வந்து 4:30 வந்துடுவான். அவன் வரத்துக்குள்ள நான் வரணும். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாப்பா கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் எடுக்கலான்னு தான் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் அவள் வந்து மறைஞ்சு ஓடி ஓடி போயிடுறா. ஸோ அதனால் என்னால் அவளை ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. எப்போ எங்கே போனாலும் இந்த மிடியை ஒன்று எடுத்து போட்டுக்குவாங்க. இந்த மேலே போடுற அந்த கோட் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அந்த கோட் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிறாள். ஸோ அதுக்கு தான் நான் வீடியோ எடுத்து அவளை கவர் பண்ணேன்.
நல்லா இருக்குது, சம்மருக்கும் நல்லா இருக்குது, வின்டருக்கும் நல்லா இருக்குது. பாருங்கள் பின்னாடி போயிடுறா, பாருங்க நான் வீடியோ எடுக்கிறேன்னு முடிஞ்சு காமிக்க மாட்டேறேன். இப்போ வந்து எங்கள் ஊருக்கு, எங்கள் மாமனாருக்கு வீட்டுக்கு, அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிட்டுருக்கிற வழி இது. ஸோ ரயில்வே கேட்டு வருது, ரயில்வே கேட்டுக்கிட்ட தாண்டி தான் நாங்கள் உள்ளே போனோம். நான் ஸ்டேஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் பிளந்திப்பட்டேன். அப்புறம் பாக்ஸுக்கு கொஞ்சம் தேடிட்டு இருந்தோங்க, இந்த சாப்பாடெல்லாம் மிச்சமாயிட்டா பாக்ஸில் பேக் பண்ணோம்ல, அதுக்காக பாக்ஸ் தேடிட்டு இருந்தோம். ஸோ வந்தாச்சு, மாமனார் வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்துட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு சரி கொஞ்சம் கூட்டிட்டு மாலையெல்லாம் போட்டுட்டாங்க ஹஸ்பண்டு. மாலை போட்டிருந்தா பார்க்கவே நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பாப்பா வந்து உள்ள சாமி ரூம்க்கெல்லாம் பூ வைக்கிறேன்னா, ஸோ பாப்பாட்ட கொஞ்சம் பூ கொடுத்து நீ உள்ளே வெயின்னு சொல்லி கொடுத்தேன். அவள் எல்லா படத்துக்கும் பூ வச்சுட்டு இருந்தா. ஹஸ்பண்ட் வந்து மாமனார் மாமியாருக்கெல்லாம் பூ வச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் மாமனார் வீட்டு பூஜை ஏறேன்னா சூப்பராக இருக்குங்க, பெருசாக நல்லா கட்டிப்பாங்க, எல்லா சாமியும் வச்சுருப்பாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா எனக்கு பூஜை ஏறத்தான். எங்கள் மாமனார் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. பூஜை ஏற அவர் இருக்கும்போது டெய்லி விளக்கு வச்சுருவாங்க, யார் வைக்கிறோமோ இல்லையோ அவர் வச்சுடுவார். அதேமாதிரி மார்னிங்கில் எழுந்திரிச்சு காலையில் 4 மணிக்கெல்லாம் பாட்டு பாடி சாமி சாமி கும்பிடுவாருங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது, ஒரு பயம் இல்லாமல். நாங்கள் இருக்க வரைக்கும் எனக்கு இந்த மார்னிங் எல்லாம் விடியமாக 3 மணி இது காலையிலலாம் வெளியெல்லாம் யூரின் போகணுன்னு நினச்சேன்னா பயம்லாம் போயிட்டு வரேன். ஏன்னா அவர் காலையில் எழுந்திரிச்சு வெளியே உட்காந்து பாட்டெல்லாம் படிப்பார். ஸோ எந்த ஒரு பயம் இல்லாமல் இருந்தேன் நான். சாமி பக்தி அதிகம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம், எங்கள் வீட்டுக்கு பின்புறத்தில் சப்போட்டா மரம். இது வந்து மெயினாக சொல்லணுன்னா நெல்லிக்காய். அது பாருங்கள் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன், குட்டி நெல்லிக்காவும் சப்போட்டோ. இது வந்து என்னுடைய பெரிய நாத்தனார் வச்சா, சுமதின்றவன், அவள் வச்ச மரம் வேறு லெவலில் வளர்ந்துருக்கு. சப்போட்டோனா ஏகப்பட்ட சப்போட்டா வளர்ந்துருக்குதுங்க. இந்த டைம் எங்களால் கட் பண்ண முடியல, நானும் சின்னவளை தான் பிளான் பண்ணோம். சரி கட் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு வச்சு சாப்பிட்றேன்னா அவங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி சொன்னாங்க, சூப்பர் ஸ்வீட்டாக இருக்குதுக்கா, நீங்கள் தான் எடுத்துக்கல, நெக்ஸ்ட் டைம் பறிச்சிக்கலாங்க்கா ரெண்டு பேரும்னு சொன்னால். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் பறிச்சிக்கலான்னு விட்டுருக்கோம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குதுக்கான்னு ஃபோன் பண்ணி சொன்னால். ஸோ சரி நெக்ஸ்ட் டைம் பொறிச்சிக்கலாம், இந்த டைம் பொறிக்க டைம் இல்லைங்க, ஏன்னா பையன் வரதுக்கு நான் வீட்டுக்கு வரணும். இது வந்து மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட்டை நான் மெயினாக சொன்னேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய மேரேஜுக்கு எங்கள் வீட்டிலேருந்து என் நாத்தனார் குட்டியாக பொறிச்சிட்டு வந்து வச்சதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா படர்ந்துருச்சு, அப்படியே வீடு ஃபுல் அந்த வெளியே அந்த வாசல் ஃபுல்லாக படர்ந்துருக்கும் மணி பிளான்ட்டு. இது என்னோடய கல்யாண ஞாபகமாக இந்த மணி பிளான்ட். எங்கள் ஊட்டிலேருந்து எடுத்து வந்த மணி பிளான்ட். இது வந்து கொஞ்சம் தான் வச்சோம், அவ்வளோ அழகாக வளர்ந்துருச்சு. இப்போ அந்த மணி பிளான்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் வந்து தங்கிட்டு இருந்த, இது வந்து ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி முன்னாடி. இதில் வேண்டாத திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்போம், கட்டிலெலாம் கட்டில் அது முக்கியமானதெல்லாம் கொண்டு வச்சுக்கலாமே. அது அது இது சுற்றி வராண்டா, இது பாத்ரூம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம். அதுக்கப்புறம் இடையில பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருந்தது. அதில் வந்து பாப்பா சும்மா ஒரு ஸ்டெப் போடுறேம்மா வீடியோ எடுமானா, சரி ஆடுமான்னு சொல்லி ஆட விட்டு அவ்வளோ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாப்பா வந்து டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கா, அதாவது கிளாசிக்கு பரதநாட்டியம் போயிட்டுருக்கா. பட் இது வந்து இந்த மாதிரி இந்த டான்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிறது தான், மற்றபடி ஒன்லி பரதநாட்டியத்துக்கு மட்டும்தான் கிளாஸ் போயிட்டுருக்கா. அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை டைம் ஆகிடுச்சு. நார்மல் இவங்க வந்து ஹஸ்பண்டும் அவரும் வந்து சுடுகாட்டுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்து தான் வீட்டில் பண்ணுவோம் எப்பவுமே. ஸோ படையெல்லாம் போட்டாச்சு. என்னோட வந்து இவரோட தம்பி ஒய்ஃப் வந்து வீட்டில் வந்து சாம்பார் ஒயிட் ரைஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, வடை மூணு பாயசம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து வெஜிடபிள் பிரியாணி சிக்கன் வடை பாயசம் எடுத்து போயிருந்தோம். ஸோ எல்லாரும் ஒன்றா வச்சு பூஜை பண்ணிடலான்னு படையல் பண்ணியாக படையல் போட்டாச்சு. போட்டு பூஜையும் பண்ண ஆரம்பித்தாச்சு. வச்சுட்டு கொஞ்சம் காக்கா கொஞ்சம் வச்சுட்டு காக்கா வந்து வடை எடுத்து சூப்பராக ஃபஸ்ட்டு வந்து காக்கா வந்து வடை எடுத்துகிட்டு போச்சு, நல்ல சந்தோஷமாக இருந்தது. ஸோ வடை எடுத்துகிட்ட பிறகு தான் நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். பயங்கர பசிங்கான ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 4:00 நாங்கள் பூஜை பண்ண ஆரம்பிப்போம். இப்போ 3:30 பக்கம் ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிடும் போதெல்லாம் 3:45 ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போ காக்கா வந்து அழகாக வடை தூக்கிட்டு போயிடுது. ஹஸ்பண்ட் வந்து எப்பவுமே ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப லேட்டேஷன். எப்போயுமே நான் அமாவாசை வீட்டில் செய்யும் போது கரெக்டாக ஷார்ப்பாக 1:30 ஷார்ப்பாக ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க, பூஜை பண்ணி சாப்பிட்ருவோம். இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து அங்கே போய் அங்கே இருக்கிறதெல்லாம் பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு, இது வந்து பூஜை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாதம் சாப்பிட்ற இதை வீடியோ எடுத்தேன். அந்த என்னதான் இருந்தாலும் அந்த பிசைஞ்சு கொடுக்கும்போது அந்த சாப்பாட்டில் இருக்க டேஸ்ட்டே வேறங்க. அது எல்லாமே போட்டு மொத்தமாக ஒரு கலவையாக பிசைஞ்சு கொடுக்குவாங்களே அந்த கை, அந்த சாப்பாடு வேறு லெவலில். அப்புறம் நாங்கள் சாப்பிட பயங்கர பசி எடுத்துருச்சு, நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்.
அப்புறம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என் நாத்தனார்களுக்கு சாரீஸ் ரெண்டு வாங்கினேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாமனார் மாமியார் சாமி கும்பிடும்போது சாரீஸ் வச்சு சாரியோ இல்லை வேஸ்ட் ஷர்ட்டோ வச்சு படைச்சிட்டு வீட்டிலேருந்து வெளியே போன பொண்ணுங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ நல்லது. நாங்கள் ஸோ நாங்கள் வந்து அதை செய்யலை அந்த டைமு. அவங்க மனசுக்கு திருப்தி அவங்களுக்கு சாரீ எடுத்து கொடுத்து அவங்க மாமனார் மாமியாருக்கு படைக்கிற சாரியோ இல்லை துணியோ வீட்டிலேருந்து வெளியே போகிற பொண்ணுங்களுக்கு போன பொண்ணுங்களுக்கு கொடுத்து கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. நாங்கள் ஸோ அதுக்காக அந்த இதை நான் செஞ்சேன். இது பார்த்திங்கன்னா எங்களுடைய இடம் இது தாங்க. நான் மெயினாக காமிக்கணுன்ட்டு இருந்த வீடியோவில் இது வந்து நான் எங்களுடைய இடம் இங்கே தான் இது இங்கே தான் அதாவது பம்ப் செட்டெல்லாம் இங்கே தான் இருக்குது. நான் இப்போதான் மொச்சை இதோ போட்டிருக்காங்க. அது என்னன்னு எனக்கு கிளியராக தெரில. இது ஈவினிங் டைம் ஆகிடுச்சு என்னால் சரி இருக்கும்ல. இது வந்து நாங்கள் எங்கள் மாமனார் வீட்டுக்கு போகிற வழியில் ரெண்டு பக்கமும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வின்டர் சீசனில் ரொம்ப நல்லா பச்சை பிசைல்னு இருக்கும். இந்த குட்டீஸ் ரெண்டும் வந்து விளையாண்டுருந்துச்சு. பாப்பாவும் இவரோட தம்பி பொண்ணும் வந்து ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு வாங்க பெரியமா அங்கே போகலான்னு வச்சுங்க செவ்வா. அப்படியே அது கூட ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ரோடு பக்கமாக அப்படியே லைட்டாக போயிட்டுருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். பாய்.